கையேந்தி பவன் தக்காளி சட்னிக்கே தனி ரசிகர் கூட்டம் உண்டு. கொதிக்க கொதிக்க இட்லியோ தோசையோ வச்சு காரசாரமான இந்த சட்னியை ஊற்றி தருவாங்க பாருங்க, சான்ஸே இல்லை. நல்ல ஒரு ஆழமான ஒரு கடையாக எடுத்துக்கோங்க. அதில் அஞ்சு நல்ல எல்லாசாக பழுத்த தக்காளியாக அஞ்சு தக்காளி சேர்த்துக்கோங்க, ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ஆறு பச்சை மிளகாய். இந்த ரெண்டும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை தட்டை போட்டு மூடி வேக விட்டுறலாம். நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். வெந்த தக்காளியும் பச்சை மிளகாயும் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. இந்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. இதை திரும்பியும் அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு ஒரு கையளவு கொத்தமல்லியை நல்ல பொடியை நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் இதை கொதி விட்டுருங்க. அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு தட்டு போட்டு மூடி ஓரமாக வச்சுருங்க. அடுத்து மிக்சி ஜாரில் ஆற வச்ச தக்காளியும் பச்சை மிளகாயை சேர்த்துட்டு கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு ஏழு எட்டு பூண்டு பல்லு, கொஞ்சமாக புளி. இது எல்லாத்தையும் நல்ல வழு வழுன்னு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க. நல்லா ஸ்மூத் பேஸ்டாக இருக்கணும். இதை அப்படியே நம்ம வேக வச்சு வச்சுருந்த அந்த கொத்தமல்லி தழை தண்ணியோடு இதில் சேர்த்து விட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான கையேந்தி பவன் ஸ்டைலில் ஒரு தக்காளி சட்னி ரெடி. இதுக்கு தாளிப்பு எதுவுமே தேவையில்லை. அப்படியே நீங்கள் சுட சுட இட்லியையோ தோசையிலையோ ஊற்றி சாப்பிட்லாம். அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.